மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ளவரே, நாங்கள் உள்ளளவும் எங்களை அன்போடு பராமரிக்கிற தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். சுவாமி, இந்த நாளிலே அப்பாவுடைய திருமகன் கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு திரும்பவுமாக காட்சி கொடுத்து, உயிரோடு நான் இருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் கல்லறை திறந்து கொண்டு வந்திருக்கிறேன், இந்த உலகில் உள்ள எல்லா விதமான கல்லறைகளையும் நான் திறந்து வைப்பேன், நீங்கள் உயிர் தெழுவீர்கள், நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் கலக்கமுற தேவையில்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில, உங்களுடைய பொது வாழ்வில, உங்களுடைய சமுதாய குடும்ப வாழ்வில நீங்கள் பயப்படவே தேவையில்லை, காரணம் நீங்கள் தனியாக இல்லை, உயிரோடு இருக்கிற கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சீடர்கள் வழியாக உலகினருக்கு அறிவிக்கிற அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் சிந்தனையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சுவாமி, தெய்வமே, நீர் எவ்வளவு நல்லவர், எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுக்கு இந்த அற்புதமான நித்தியத்திற்கும் வாழ்வளிக்கின்ற வசனங்களை எங்களுக்கு கொடுக்கிறீரே, எங்களுடைய பாவங்களை பலவீனங்களை ஒரு பொருட்டாக நீர் எண்ணி பார்க்காமல் எங்கள் மீது ஒரு மிகுந்த அக்கறையோடு எங்களுடன் நீர் பேசுகிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுகிறது சுவாமி, உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயர்த்தி பிடிக்கிறது தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைகள் எங்களில் உள்ள ஆதரவற்ற நிலைகளிலிருந்து எங்களுக்கு ஆறுதலை அளித்து எங்களுக்கு ஆதரவை கொடுக்கிறது, அதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் உம்முடைய உடைந்த உள்ளத்தாருக்கு ஆறுதல் அளிக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற வசனத்தின்படி தகப்பனே, எங்களுடைய உடைந்த உள்ளத்தை மறுபடியும் உருவாக்குகின்ற உம்முடைய வார்த்தைகள் என்றும் எங்களுக்கு கிடைப்பதாக. என்றும் வாழுகின்ற எங்கள் ஆண்டவர் உமது அன்பு மகன் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 24 அதிகாரம் 36 43 இறை வாக்கு முடிய. சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு திரும்ப திரும்ப தன்னுடைய சீடர்களுக்கு தம்மை காண்பித்தார். மனிதன் இந்த உலக நெருக்கடிகள் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார், தன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகிறான். ஆகையினால் ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலும் அவன் தளர்ந்து போகிறான். வருகின்ற வேதனைகள், நெருக்கடிகள், நெருடல்கள், இவைகள் அவன் மேல் விழுந்து அவனை அமுக்குகின்றன. ஆகையினால் திரும்ப திரும்ப இயேசு அவர்களுக்கு, நான் உயிரோடு இருக்கிறேன், என் கைகளை பாருங்கள், காயங்களை பாருங்கள்,
என்னுடைய உடலை பாருங்கள், பாடுபட்ட இந்த உடல், புதைக்கப்பட்ட இந்த உடல் உயிரோடு இருப்பது உண்மைதான், நீங்கள் அஞ்சாதீர்கள். அன்பானவர்களே, இது எதை குறிக்கிறது என்றால், விடுதலை பயண நூலில் 3வது அதிகாரம் அதில 12வது வசனமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் சொல்லுகிறார், மோசேயிடம் சொல்லுகிறார், அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று அவர் அவர்களிடம் பேசுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், நீ அஞ்சாதே. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நிறைய அடையாளங்களை கொடுக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதற்கு நிறைய அடையாளங்கள். கடுமையான கோடை, ஆனால் பாருங்கள், எந்த விஞ்ஞானியாவது மழையை கொண்டு வர முடியுமா? வானத்தை அளந்து பார்க்க முயலுகிறான். எந்த நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்கள் மழையை கொண்டு வர முடியுமா? தமிழகம் முழுவதும் தென்னிந்தியாவில் ஆரம்பித்து வட தமிழ் நாடு வரையிலும் ஆங்காங்கு அப்படி அப்படியே மேகங்கள் வழியாக கடவுள் மழையாக இறங்கி பூமியை குளிர்விக்கிறார், மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறார், வெப்பத்தை தணிக்கிறார், அழுக்குகள் கழுவப்படுகின்றன, பூமி குளிர்கிறது, மனிதனுக்கு அந்த வெப்பத்தினால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. மனிதனால் இது முடியுமா? இது எதை குறிக்கிறது? கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனிதா அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை அருமையான தெய்வீக உணர்வை அன்றாட நிகழ்வுகள் நமக்கு அடையாளங்களாக இருந்து ஊட்டுகின்றன, நீங்கள் கவனித்தீர்களா? அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்பிக்கை உடையோர், இறை நம்பிக்கை உடையோருக்கு எதிராக நிறைய நெருக்கடிகள் வருகின்றன. மனிதர்களிடமிருந்து, நிர்வாகத்திடமிருந்து நிறைய நெருக்கடிகள் வருகின்றன. சில ஆதாயத்தை பெறுவதற்காக சிலர் காட்டி கொடுக்கிறார்கள், சிலர் அதை ஊட்டி வளர்க்கிறார்கள். நிறைய நெருக்கடிகள் வருகின்றன. ஆனால் நன்கு கவனித்து பாருங்கள், கடவுளை நம்புகின்றவர்களை அவர் கைவிடுவதே இல்லை என்பதை பார்க்கலாம். எங்கே, எப்படி? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அப்படி நெருக்கடி கொடுக்கிறவர்கள் ஒரு காலகட்டத்தை தாண்டிய உடன் காணாமல் போய்விடுவார்கள். நம்முடைய பாரத நாட்டில் அப்படி மறந்து போன, காணாமல் போன தலைவர்கள் நிறைய பேர், பெரிய பெரிய தலைவர்கள், அவர்கள் எங்கே, அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? அதனுடைய காரணம் என்ன? கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியாவுடன் பேசுகிறார். 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அதில 8வது வசனமாக நமக்கு வருகிறது. அவர் சொல்லுகிறார், பாருங்கள், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். மனிதன் அல்ல, மனிதன் இன்றைக்கு விடுவிப்பான், நாளைக்கு அவனே நம்மை சிறையில் தள்ளுகிறான். இன்றைக்கு காலை தொட்டு வணங்குகிறான், அவனே நாளைக்கு காலை வாரி விடுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் முன் அஞ்சாதே, உன்னுடைய வறுமையின் முன் அஞ்சாதே, கடன் தொல்லையின் முன் அஞ்சாதே, உன்னுடைய நோயின் முன் அஞ்சாதே, உன்னை கையாளாகாதவனாக மாற்றுகின்ற வலுத்தவர்கள் முன்பு அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அவர் கைவிடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை. அதைத்தான் இவர் கூறுகிறார், நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஏன் கலங்குகிறீர்கள்? இன்றைய நற்செய்தியிலே 24 லூக்கா 38 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள். ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டும். திருப்பாடல் 119:103 வாசிக்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அந்த ஆண்டவரில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் கடைசி பகுதியில் ஆண்டவர் கேட்கிறார், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா? இது யார் யாரை பார்த்து கேட்கிற கேள்வி? ஆண்டவருடைய வார்த்தை தினம் தினம் நம்மோடு பேசுகிற வார்த்தை அல்லவா?
கலங்காதீர்கள் என்ற ஒரு அருமையான கருத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு ஊட்டுகிறார், கொடுக்கிறார். இரண்டாவது, உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்பது நம் மத்தியிலே வாழுகின்ற ஏழைகள், வறுமையாளர்கள், பசியோடு இருப்பவர்கள் உங்களை என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்பதாக எழுகின்ற கேள்விதான் அது. இயேசு என்று அறிந்து விட்டால் இந்த உலகத்தையே வாரி கொடுக்க எந்த மனிதனும் தயாராகி விடுவான். இயேசு என்ற போர்வையில் இல்லாமல் சாதாரண ஒரு ஏழை மனிதனுக்கு தேவை எழுகிறது, ஏழை மனிதன் கையேந்துகிறான் என்றால் நம்மில் எத்தனை பேர் தாராளமாக எடுத்து கொடுக்க முன்வருகிறோம். நம்மிடம் இருப்பதை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள், இருந்தது அவ்வளவுதான், அதை எடுத்து கொடுக்கிறார்கள். லூக்கா 21:3 வசனத்திலே நாம் பார்ப்பதை, 3:4 வசனத்திலே பார்ப்பதை போல ஏழை கைம்பெண் தன் பிழைப்புக்கானது முழுவதையுமே போட்டு விட்டாலே அதுதான் இது. அதைத்தான் ஆண்டவர் பாராட்டினார். ஆண்டவருடைய பாராட்டை நீ பெற வேண்டுமென்றால், அதாவது ஆண்டவருடைய ஆசீரை நீ பெற வேண்டுமென்றால், உன்னிடம் இருப்பதை கொடு, இல்லாதவருக்கு கொடு, பகிர்ந்தளி, நீ கடவுளை அனுபவிப்பாய். ஆண்டவரை சுவைப்பது எப்படி? நீ கொடுப்பதின் வழியாகத்தான் சுவைக்க முடியும். கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. ஆகையினால் அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் உன்னோடு இருக்கிறார். கையேந்தி தேவை என்று சொல்லுகிறவர்களும் கலங்கக்கூடாது. கொடுக்கிற நிலையிலே இருப்பவர்களும் நெருடர்கள், நெருக்கடிகள், வேதனைகள், சோதனைகளை பார்த்து கலங்கக்கூடாது. காரணம், எல்லாரிடமும் கடவுள் சொல்லுவது ஒன்றுதான், நான் உன்னோடு இருக்கிறேன். God bless you. Praise the Lord.